ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இது வந்து கொஞ்சம் லான்ச் விலாக் தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் என்னென்ன குக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். நான் ரெண்டு ரெசிபி மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உருளைக்கிழங்கு ரெசிபி ஒன்று. ஸோ சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த டிஷ்ஷு. அண்ட் அடுத்து வந்துட்டு ஒரு தக்காளி தயிர் பச்சடி, அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. ஸோ அதுவும் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு வந்து பூண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கிட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் வந்து இடித்து போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் சீரகம் எல்லாத்துக்குமே போடுவாங்க, ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு டைஜஷனுக்கெலாம். ஸோ இதோட வெடிப்பெல்லாம் அடங்கினோடனே, சவுண்ட் அடங்கினோடனே பெருங்காயம் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம்ல, ஸோ அதனால் இது நல்லா வறுத்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூண்டு அண்ட் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். கருவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லது, எல்லா சாப்பாட்லேயும் சேர்த்துக்கிட்டால் இன்னுமே நல்லது, ஓகேங்களா? ஸோ வந்து பூண்டும் போட்டாச்சு. பூண்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி, இது வந்து நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்தோன்னா ஈஸியாக காலையிடும். உருளைக்கிழங்கு வந்து இந்த ஸ்டைலில் பண்ணும்போது ரொம்பவே யம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கோங்க, மசாலா உருளைக்கிழங்கு. இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இது ஒரு மீடியம் தீயில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். லைக் கீழே நல்லா பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. ரொம்பவே செம்ம டேஸ்டான ஒரு உருளைக்கிழங்கு வெந்துடும். நீங்கள் நடுவில் கட் பண்ணுற அளவுக்கு வேகும். ஆனால் கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தால் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு வந்து இது பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு முருங்கைக்காய் சாம்பார், என்னோடய சேனலில் முருங்கைக்காய் சாம்பார் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ரெண்டுமே சிம்பிளான டிஷ் தான் நான் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். இது செம்மையாக ரெடி ஆகுது, லைக் வாசனையே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் கைவிடாமல் கிளறணும்னா எல்லா பக்கமும் மசாலா ஓட்டும், ஓகேங்களா? இன்னொன்று பக்கம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு மூணு இது பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் கேமராவில் கேப்சர் பண்ணுவேன், இல்லை பிகாஸ் இது ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதனால் பேக் கேமரா ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்குமே வந்து உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் நாங்கள் எடுத்தோம், கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் எடுத்தோம். பிகாஸ் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் வந்து இவ்வளோ இருக்குது, ஒரு 4 to 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ வந்து இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க, ஓகேங்களா? லைக் உப்பு வந்து ஒரு 2 teaspoon போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 spoon போட்டால் போதும். ஏன்னா வந்து இது கடைசியில் கர்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பச்சடி சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பச்சடி. அண்ட் வந்து நான் எப்பயுமே இது கேட்பேன், லைக் ரொம்ப சாம்பார் சாதத்தோடு நான் சாப்பிட்றதுக்கு இது நல்லா மசியணும். அண்ட் மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும், ஓகேங்களா? லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தயிர் வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஆறினோன்னே தயிரோடு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சடி சூப்பராக இருக்கும். நீங்கள் வெங்காய பச்சடி சாப்பிட்ருப்பீங்க, பட் வந்து டொமேட்டோ பச்சடி சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி தக்காளி இருக்க புளிப்புக்கும் கேர்டோட புளிப்புக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல கேர்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா 3 to 4 tablespoons நல்லா கேர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்லும், செம்ம புளிப்பாக இருக்கும். புளிப்பு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ சீரியஸ்லி கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். ஸோ சாப்பாடு மம்மி வந்து வடிச்சிட்டாங்க, மோஸ்ட்டாக குக்கரில் வைக்க மாட்டாங்க, ஸோ வடிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இலை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு நான்வெஜ் கூட இலை போட்டு சாப்பிட்றது நான் ரொம்பவே விரும்புவேன். ஸோ சாதம் போட்டுக்கோறேன், லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போயுமே இலையில் சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்காவது இந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் நான் வந்து இலையில் சாப்பிட்றேனா ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் முருங்கைக்காய் சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மாலாம் இல்லை, உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு மாங்காய், லைக் தனியாக மாங்காய் போட்டு கூட மாங்காய் சாம்பார் வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து மாங்காய் அங்கே 2 வச்சாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ வந்து தயிர் பச்சடியும் வச்சாச்சு. மாங்காய் பச்சடி வந்து நான் கவர் பண்ணலான்னு இருந்தேன். சரி மம்மி டக்குன்னு பண்ணிட்டாங்க, நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ கவர் பண்ண முடியல. மாங்காய் பச்சடியும் செம்மையாக இருந்துச்சு. இது ரெசிபி நான் வேறு எப்பயாவது போடுறேன், ஏன்னா சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த வாரத்துலேயே கேட்டிருக்கோம் எங்கள், ஏன்னா வந்து இது சம்மர் சீசனில் மாங்காய்லாம் இப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உருளைக்கிழங்கு அண்ட் வாழைக்காய் வந்துட்டு கொடுத்தாங்க பக்கத்தில். ஸோ அதனால் வாழைக்காவும் ரெடி. ஸோ வந்து இது எல்லாம் தான் இன்றைக்கி வந்து ரெசிபி. சீரியஸ்லி வந்து தரவாழை எடை போட்டு சூப்பர்
சூப்பராக சாப்பிட்றது வந்து செம்மையாக இருந்துச்சு. ரசம் இருந்துச்சு அண்ட் தயிருமே இருந்ததுனால லைக் இது எல்லாமே சாப்பிட்டு பிடிக்கும் போது செம்ம திருப்தியாக இருந்துச்சு. நான் ரொம்பவே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. நல்லா தூங்க போயிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கே கடைக்கு போகணும் லைக் பக்கத்தில், ஸோ கம்பெனிக்கு கூப்பிட்டா. ஸோ வந்துட்டு நான் கிளம்புறேன். ஸோ நார்மலாக இது வந்து நான் வீட்டில் அப்படியே என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படியே கிளம்பி போகிறேன். ஸோ பக்கத்தில் நான் அவ்வளோ ட்ரெஸ்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வந்து மூஞ்சி மட்டும் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு தலை வாங்கிட்டு கிளம்புறேன். அண்டு முடிஞ்ச வரைக்கும் நான் போகும்போது கவர் பண்ணுறேன். அண்ட் வெயிலில் மத்தியான நேரத்தில் வெளியே கூப்பிடும்போது செம்ம டென்ஷன் ஆகும். பட் ஓகே கொஞ்சம் போயிட்டு வரலாம், ஒரு 1 hour தான் நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஸ்கார்ஃப் எடுத்துட்டேன், ஏதோ ஸ்லிப்பர் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடச்சிருச்சு ஸ்லிப்பர் போட்டாச்சு, கண்ணாடி எடுத்துக்கிட்டேன், ஸ்கார்ஃப் எடுத்துக்கிட்டேன். கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. எங்கேயாவது ஜூஸ் குடிச்சிட்டு வருவேன். நான் ஒரு டோரானு என் மனசில் நினைப்பேனால நான் வந்து அவனை ஒன்று பேக் பேக் மாதிரி ஒரு பேக் வந்து மாட்டிக்கிட்டு தான் போவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போகுது சொல்லுங்கள். ஸோ நல்லா மாஸ்க் போட்டாச்சு. சரி அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகலாம் வர வரைக்கும். எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க, அதனால வந்து அவள் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அவளுக்கு. கடைக்கு போயிட்டு வரதெல்லாம் முடிச்சுட்டு ஐபேக்கோவில் வந்து மில்க் ஷேக் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸ்லி அவ்வளோ திக்கான மில்க் ஷேக் நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்ன நட்ஸ் வேணுமோ அவங்க போட்டுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை, ஹேசல்நட் சாக்லேட் நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. இதோட டார்க் சாக்லேட் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு கொடுங்க. கீழே வந்து செட்டில் ஆகிடும் அந்த நட்ஸ்லாம். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து லைக் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது குடிச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த பாட்டில் கூட நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ காட்டன் கேண்டியோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பஞ்சு மிட்டாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சொல்லுங்கள், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டு சாப்பிட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஒரு நேற்று ஒரு ஒன்று வாங்கிடணும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வரும்போது ஐபேக்கோ போயிட்டு நாங்கள் வந்து நான் வந்து குடித்தது வந்து இது என்ன இதுக்குள்ளே மறந்துருச்சு, ஹேசல்நட் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அண்டு பெல்ஜியம்னு ஒன்று இருந்துச்சு. சரி பெல்ஜியமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் என் தங்கச்சிக்கு வந்து பிஸ்தா ஃப்ளேவர் அவளுக்கு க்ரீன் பிடிக்கும் அதை. ஸோ அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. இது என் தங்கச்சியோட ட்ராயிங். ஸோ நைட் டைமில் வந்து அவள் ட்ராயிங் பண்ணுவாள், சூப்பராக ஸ்கெச் பண்ணுவாள். இது வந்து ஒரு ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு டிசைன் பார்த்துட்டு அவள் பண்ணா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஸோ அவள் அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைவா. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால்தான் அண்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ஷேர் பண்ணோன்னு இருந்தேன். அண்ட் பாய் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் டாடா.